தன் மகளை கொடூரமாக கொன்றவனை நீதிமன்றத்தில் வைத்து இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கூறி மன்னித்த தந்தையின் இந்த காட்சிகள் நம் அனைவரையும் புல்லரிக்க வைக்கிறது. அமெரிக்காவை சார்ந்த கொடூரமான கொலையாளிதான் கேரி ரிட்ஜ்வே. இவர் 1980 ஆண்டுகளில் 48 பெண்களை கொடூரமாக கொலை செய்துள்ளார். மேலும் கொலை செய்யப்பட்ட பல பெண்களின் உடல்களை அப்பகுதியில் உள்ள கிரீன் ரிவர் என்ற நதியில் வீசியுள்ளார். இதனால் இவர் கிரீன் ரிவர் கில்லர் என்று அழைக்கப்பட்டு வந்தார். இந்நிலையில் 19 ஆண்டுகளுக்கு பிறகு காவல்துறையின் கையில் சிக்கினார். இந்த கேரி ரிட்ஜ்வேக்கு இறுதியான தீர்ப்பு வழங்குவதற்காக நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் அந்த நீதிமன்றத்தில் இவரால் கொலை செய்யப்பட்டிருந்த பெண்களின் குடும்பத்தினர் வந்திருந்தனர். அவர்களில் அநேகர் கேரி ரிட்ஜ்வேயை பார்த்து, இவன் ஒரு மிருகம், இவருக்கு மிக கொடுமையான தண்டனைகள் கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தனர். அப்போது இவரால் கொல்லப்பட்ட லிண்டா என்ற பெண்ணின் தகப்பனார் அந்த கொலையாளியான கேரி ரிட்ஜ்வேயை நோக்கி, கேரி ரிட்ஜ்வே, இங்கிருக்கும் அநேகர் உனக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கின்றனர், ஆனால் நானும் அவர்களில் ஒருவன் அல்ல. Mr. Ridgway, there are people here that hate you. I'm not one of them. இயேசு கிறிஸ்து மன்னிக்க சொல்லி இருக்கிறார், ஆகவே நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ என் மன்னிப்பை பெற்றுவிட்டாய் என்று கூறியவுடன் அந்த கொடூர கொலையாளியான கேரி ரிட்ஜ்வே கதறி அழுகிறார். What God says to do, and that's to forgive. You are forgiven, sir. இந்த வார்த்தைகளை கேட்ட நீதிபதி மற்றும் அந்த நீதிமன்றத்தில் அமர்ந்திருந்தவர்கள் அனைவரும் ஒரு நிமிடம் அதிர்ந்து விட்டனர். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அன்பு கல் நஞ்சையும் கரைய பண்ணும். தன் வாழ்க்கையில் மிக கொடூரமான கொலைகளை செய்து அழுகை என்றால் என்ன என்று தெரியாத ஒரு கொலையாளியை கூட இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் கரைய பண்ணிவிடும். அதுதான் நம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இந்த சம்பவம் நடந்து பல ஆண்டுகள் கடந்து விட்டாலும் இன்றளவும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை உலகிற்கு எடுத்து கூறும் காணொளியாக இந்த காணொளி திகழ்கிறது. இந்த காணொளியை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளட்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.